நேரு யுவா கேந்திரா மதுரை மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மற்றும் கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல் இணைந்து நடத்தும் மாவட்ட அளவிலான யுவ உற்சவ் 2022. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு, சரியா? அந்த ராஜா என்ன பண்ணாரு அப்படின்னா, குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வச்சிருந்தாரு. அப்ப அந்த நாள்ல வந்து மக்கள்லாம் வந்து அவங்க ராஜா கிட்ட குறை சொல்லலாம். அப்போ ஒருத்தர் திடீர்னு ஓடி வராரு. ஓடி வந்து, ராஜா 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 அப்படின்னு கத்துறாரு. என்ன, எல்லாரும் பயந்துட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ராஜா இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் சரியே இல்லை, ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ராஜா ரொம்ப படபடப்பாகி, என்ன இப்படி சொல்கிறாரு, நம்ம எவ்வளோ நல்லா ஆட்சி பண்ணிட்டுருக்குறோம், எவ்வளோ எக்ஸ்பர்ட்டான மந்திரிகள்லாம் நம்மக்கிட்ட இருக்காங்க, இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ராஜா, எப்போ பார்த்தாலும் எல்லாரும் என்னை பற்றி குறை சொல்லிட்டே இருக்காங்க. நான் நடந்தால் ஒரு குரூப் என்னை பார்த்து பேசுது, நான் சாப்பிட்டா ஒரு குரூப் என்னை பார்த்து பேசுது, நான் என்ன வேலை செஞ்சாலும் என்னையவே தான் புறணி பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றார். அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவர் வந்து அந்த பர்சனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. சரியா, அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ராஜா சொல்கிறாரு, ஒரு விளக்கு உன் கையில், அகல் விளக்கு கொடுத்துருவேன், அந்த அகல் விளக்கு நிறையா எண்ணெய் கொடுத்துட்றேன், அந்த விளக்கை பொருத்திட்டு அந்த ராஜ கோட்டையை நீ 3 தடவை சுற்றி வரணும், அந்த விளக்கு எரியணும், எண்ணெய் கீழே சிந்தக்கூடாது, இதுதான் வந்து என்னது டாஸ்க். அப்படி விளக்கு ஆஃப் ஆகி எண்ணெய் ஒரு சொட்டு கொட்டுச்சு அப்படின்னா உன் தலையை சீவிடுவேன் அப்படிங்கிறாரு. சரி ராஜா, நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுறாங்க, என்ன விளக்கோ அப்படி கொடுத்து 2 சிப்பாகியை போட்டு அப்சர்வேஷனுக்கு அப்படியே அந்த ராஜகோட்டையை சுத்த விடுறாங்க. அது கரெக்டாக 12 மணி, பகல் 12 மணிக்கு யாராச்சும் விளக்கு எடுத்துட்டு இப்படி நடு ரோட்டில் நடந்து போனால் எல்லாரும் நம்ம என்ன பேசுவோம், என்ன பேசுவோம், அவனுக்கு என்ன தெரியல, ஏதோ மைண்டு சரியில்லாமல் போயிடுச்சோ அப்படிலாம் ஏதோ யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் கூட்டம் கூட்டமாக நின்று அவரை பற்றி புறணி பேசியிருக்காங்க. ஸோ அவர் சுற்றி வந்திருக்காரு, வந்துட்டு ராஜாவை திரும்ப மீட் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு, ஒரு சொட்டு எண்ணெயும் கொட்டலை, விளக்கும் அணையலை ராஜா, நான் கரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ ராஜா அடுத்து கேள்வி கேட்குறாரு, இப்போ சொல்லுங்கள் நாட்டு மக்கள்லாம் அவங்கள பற்றி என்ன பேசினாங்க அப்படின்னு. ராஜா, எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்தாங்க ராஜா, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, யாருமே என்னை திரும்பி கூட பார்க்கல ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த கூட போன சிப்பாய் கிட்ட ஃபீட்பேக் கேட்குறாரு, எல்லாரும் என்ன பேசுறாங்க, ராஜா எல்லாரும் இவரை தான் பார்த்தாங்க, இவர் என்ன செய்கிறாருன்னு எல்லாரும் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க, இவரை பற்றி பேசினாங்க ராஜா. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்ன தெரியுது, வென் வி ஆர் கோல் ஃபோக்கஸ்ட் வி வில் அச்சீவ் அவர் டெஸ்டினேஷன். Kalvi Group of Schools.